ஹிப்னாட்டிசம் பேசிக் மெஸ்மரிசம்ன்றது ஒருத்தரோட கண்ணை 2 செகண்ட் என் கண்ணை நீங்கள் நேராக பார்த்தா 2 செகண்டில் உங்களை நான் அடிமைப்படுத்திடுவேன். அந்த வித்தை எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இது வந்து உங்களை என்ன வேணால் நான் செய்ய வைக்க முடியும், பார்த்த பாரு அந்த 2 செகண்ட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. அதே மாதிரி ஹிப்னாட்டிசம் வந்து நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் இங்கேருந்தே உங்களோட மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா அது ஹிப்னாட்டிசம். அவங்களுக்கு வந்து பவர் வந்து ஒரு 100 ஆளுங்களுக்கு உள்ள பலன் வந்துடும். நான் ஹிப்னாட்டிசம் பண்ணுறேன், அவரோட ஆள் மனதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா 100 ஆளுங்களுக்கு உள்ள பலன் வந்துடும். தட் இஸ் அ ஹிப்னாட்டிசம். இது சயின்ஸ். இதை முறையாக கற்றுக் கொடுக்குறவங்க இப்போ இல்லை, நிறைய பேர் ஃப்ராடு தான் இருக்காங்க. ஆனால் முறையாக கற்றுக்கிட்டால் அந்தளவுக்கு பலன். ஒரு மனுஷனை ஹிப்னாட்டிசம் பண்ணால் அவன் வந்து ஒரு பீரங்கி கூட டேங்க், அது 100 பேர் சேர்ந்தால் கூட தூங்கும், அது ஒரே ஆளே தூக்கி போட்டுருவான். அது அந்த மாதிரி பவர் வரும். இட்ஸ் அ சயின்ஸ், நிரூபிக்கப்பட்ட உண்மை. வேணா கன்னிமாரா லைப்ரரி, எந்த லைப்ரரிக்கு வேணா போய் நிறைய ஆதாரங்களை தேடி படி. ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் அது சம்மந்தமாக நிறைய புக்குகள் இருக்கு, எடுத்து படிங்க. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ.